ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது வரைக்கும் 12 வருடங்களாக இந்தியாவில் நடந்த ஐபிஎல் தொடரில் முறியடிக்க முடியாத Top 10 சாதனைகளை பற்றி தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் 10th இடத்துல இருக்கக்கூடிய சாதனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெஸ்ட் இண்டீஸ் அணியின் அதிரடி ஆட்டக்காரரான கிறிஸ் கெயில் அவர்கள் ஆர்சிபி அணிக்காக பேட்டிங் செய்த போது ஒரே இன்னிங்ஸில் 175 ரன்களை குவிச்சது. ஐபிஎல் தொடரில் புனே வாரியர்ஸ் அணிக்கு எதிராக கிறிஸ் கெயில் அவர்கள் இந்த ஒரு சாதனையை செஞ்சாங்க. தற்போது வரைக்கும் ஐபிஎல் தொடரில் ஒரு இன்னிங்ஸில் ஒரு பேட்ஸ்மேன் ஒருவருடைய அதிகபட்ச ஸ்கோராக இதுதான் வந்து இருக்குது. இது இனிமேலும் முறியடிக்கப்படுமா அப்படிங்கிறது பெரிய ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கு. அடுத்த 9th இடத்துல பார்த்தீங்கன்னா, மும்பை இந்தியன்ஸ் ஒரு அணியை வீழ்த்தி அதிக ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. ஐபிஎல் வரலாற்றில் மும்பை இந்தியன்ஸ் அணி பெற்றிருக்க வெற்றி தான் மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அதுவும் டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்கு எதிராக இவங்க வந்து இந்த வெற்றியை பெற்றிருக்காங்க. 2017 நடந்த ஐபிஎல் தொடரில் மும்பை மற்றும் டெல்லி இந்த இரண்டு அணிகள் வந்து விளையாண்டாங்க. இந்த போட்டியில் மும்பை அணி முதல்ல பேட்டிங் செய்து 212 ரன்களை வந்து குவிச்சாங்க. இதில் லெண்டல் சிமன்ஸ் 66 ரன்களும் கீரன் போலார் அதிகபட்சமாக 63 ரன்களும் எடுத்தாங்க. அதன் பிறகு கிளம்பிருந்த டெல்லி கேபிட்டல்ஸ் அணி பார்த்தீங்கன்னா வெறும் 66 ரன்களில் அனைத்து விக்கெட்டிலும் இழந்துட்டாங்க. இதன் மூலமாக மும்பை இந்தியன்ஸ் அணி 146 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றாங்க. இந்த வெற்றி தான் பார்த்தீங்கன்னா ஐபிஎல் வரலாற்றிலே ஒரு மிகப்பெரிய வெற்றியாகவும் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அடுத்ததாக இந்த பட்டியலில் 8th இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சாதனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விராட் கோலி அவர்கள் அடித்திருக்கிற அதிகபட்ச ரன்கள். அதாவது 2016 நடந்த ஐபிஎல் தொடரில் விராட் கோலி அவர்கள் அந்த சீசனில் மட்டுமே 4 சதங்கள் உட்பட 973 ரன்களை வந்து குவிச்சாங்க. இந்த சீசனில் ஆர்சிபி அணி இவங்களுடைய அதிரடி ஆட்டத்தின் மூலமாக இறுதிப் போட்டி வரைக்கும் முன்னேறி தோல்வியை தழுவினாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அந்த சீசனில் 16 போட்டிகளில் விளையாடிய விராட் கோலி அவர்கள் 937 ரன்களை குவிச்சாங்க. அவங்களுடைய ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா அந்த சீசனில் 80 அதிகமாக இருந்தது. 7 முறை அவங்க 50 அதிகமான ரன்களை குவிச்சிருந்தாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த ஒரு சாதனை இனி வரும் காலங்களில் யாராலும் முறியடிக்க முடியாது அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்ததாக இந்த பட்டியலில் 7th இடத்தில் இருக்கக்கூடிய சாதனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமித் மிஸ்ரா அப்படின்ற சுழற்பந்து வீச்சாளர் செய்திருக்கக்கூடிய 3 ஹாட்ரிக். இது வரைக்கும் ஐபிஎல் தொடரில் 3 ஹாட்ரிக்கை நிகழ்த்திய ஒரே பந்து வீச்சாளர் அப்படிங்கிறது அமித் மிஸ்ரா அவர்கள் மட்டும்தான். அது T20 போட்டியில் ஹாட்ரிக் எடுக்கிறது அப்படிங்கிறதே ஒரு அதிசயமாக இருக்கும்போது அமித் மிஸ்ரா அவர்கள் ஐபிஎல் தொடரில் மட்டுமே இதை வந்து 3 முறை வந்து செஞ்சுருக்காங்க. அதுவும் 2008 2011 2013 ஆகிய ஐபிஎல் சீசன் தொடரில் இவங்க ஹாட்ரிக்கை வந்து வீழ்த்தியிருக்காங்க. இந்த பட்டியலில் 6th இடத்தில் இருக்கக்கூடிய சாதனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அணியோட ஒரே போட்டியின் அதிகபட்ச ஸ்கோர் அப்படின்னு பார்க்கும்போது ஆர்சிபி அடித்த 264 அப்படிங்கிறத மிகப்பெரிய ஒரு சாதனையாக இருக்குது. இந்த போட்டியில் தான் கிறிஸ் கெயில் அவர்கள் 175 ரன்களை 66 பந்துகளில் குவிச்சாங்க. 2013 நடந்த ஐபிஎல் சீசனில் புனே வாரியர்ஸ் அணிக்கு எதிராக ஆர்சிபி அணி விளையாடும் போது கெயில் அவருடைய இந்த அதிரடியின் மூலமாக ஆர்சிபி அணி இந்த ஒரே போட்டியில் 264 ரன்களை வந்து குவிச்சாங்க. இந்த ஐபிஎல் சீசனில் இதுவரைக்கும் எந்த ஒரு அணியுமே இந்த ஒரு ரன்களை வந்து தொட்டது கிடையாது. இது இனிமேலும் முறியடிக்கப்படுமா அப்படிங்கிறது கேள்விக்குறியாக தான் இருக்குது. அடுத்ததாக இந்த பட்டியல் 5th இடத்தில் இருக்கக்கூடிய மற்றொரு சாதனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுவும் இந்த போட்டியை தொடர்புடையது தான், கிறிஸ் கெயில் அவர்கள் அடித்த 30 பந்துகளில் செஞ்சுரி. இந்த போட்டியில் புனே வாரியர்ஸில் பார்த்தீங்கன்னா பந்து வீசின அனைத்து பவுலர்களுமே ஒரு கருணை இல்லாமல் கிறிஸ் கெயில் அவர்கள் வந்து வெளுத்து வாங்கினாங்க அப்படின்னே சொல்லலாம். சிக்ஸனும் பவுண்டரியாக பறந்ததன் மூலமாக வெறும் 30 பந்துகளில் கிறிஸ் கெயில் அவர்கள் வந்து இந்த போட்டியில் செஞ்சுரியை வந்து கடந்தாங்க. ஆனால் இந்த போட்டியிலும் புவனேஸ்வர்குமார் அவர்கள் மட்டும்தான் 4 ஓவரை வீசி வெறும் 23 ரன்களை மட்டுமே விட்டு கொடுத்துருந்தாங்க. இதுக்கு முன்னதாக ஒரு நாள் போட்டியில் ஏபிடி வில்லியர்ஸ் அவர்கள் 30 பந்துகளில் சதம் அடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக இந்த பட்டியலில் 4th இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு சாதனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஓவரில் அதிகபட்ச ரன்கள், ஒரு ஓவருக்கு 6 பந்துகள் அப்படிங்கிறது விதிமுறை. அந்த 6 பந்துகளுமே 6 ரன்கள் கொடுத்தாலும் கூட 36 ரன்கள் தான் வரும். ஆனால் இந்த போட்டியில் 37 ரன்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது பிரசாந்த் பரமேஸ்வரன் அப்படின்ற ஒருவருடைய ஓவரில் ஒரே ஓவரில் 37 ரன்களை வந்து குவிச்சாங்க. இதில் இந்த ஓவரின் முதல் பந்தில் பார்த்தீங்கன்னா கிறிஸ் கெயில் அவர்கள் 6 அடித்தாங்க. 2nd பந்து பவுலர் நோபாலா வீச அந்த பந்திலும் 6 அடித்தாங்க. அந்த 2nd பாலுக்கு ரீபாலா பவுலர் போட அந்த 2nd பாலிலையும் கிறிஸ் கெயில் அவர்கள் 4 அடிக்க 3rd பந்திலும் 4 அடித்தாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 4 மற்றும் 5th பந்தில் 6 அடித்த கிறிஸ் கெயில் அவர்கள் கடைசி பந்த பவுண்டரிக்கு விரட்டினாங்க. இதன் மூலமாக அந்த ஒரே ஓவரில் மட்டுமே 37 ரன்கள் வந்து கிடைச்சிது. அடுத்ததாக இந்த பட்டியலில் 3rd இடத்துல இருக்கக்கூடிய சாதனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே இன்னிங்ஸில் ஒரு பேட்ஸ்மேன் அவருடைய அதிகபட்ச சிக்ஸர். அதாவது கிறிஸ் கெயில் அவர்கள் 2013 நடந்த போட்டியில் புனே வாரியர்ஸ் அணிக்கு எதிராக 175 ரன்களை குவிக்கும் போது அந்த ஒரு போட்டியில் மட்டுமே அவங்க 17 சிக்ஸர்களை வந்து அடிச்சிருக்காங்க. இது எந்த ஒரு பேட்ஸ்மேனாலும் முறியடிக்க முடியாத சாதனையாக இருக்குது. அது மட்டும் இல்லாது 13 பவுண்டரிகளையும் இவங்க அந்த போட்டியில் மட்டுமே அடிச்சிருக்காங்க. அடுத்ததாக இந்த பட்டியலில் 2nd இடத்துல இருக்க சாதனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி விளையாடிருக்கக்கூடிய 8 ஃபைனல்.
எந்த ஒரு அணியாலுமே செய்ய முடியாத ஒரு சாதனையா இது வந்து பார்க்கப்படுகிறது. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி பார்த்தீங்கன்னா 2008 முதல் தற்போது வரைக்கும் விளையாடி கொண்டிருக்காங்க. 2016 மற்றும் 2017 ஆகிய 2 ஐபிஎல் போட்டியில் விளையாடுவதற்கு தடை செய்யப்பட்டது. மொத்தமாக இந்த சீசன்ல அவங்க 8 ஐபிஎல் போட்டி ஃபைனல்களை வந்து விளையாடிருக்காங்க. அதுல 3 அவங்க கப்படிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்த முதல் இடத்துல இருக்கக்கூடிய சாதனையும் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே அணிக்கு சொந்தமானதுதான். அதாவது சிஎஸ்கே அணி விளையாடிய அனைத்து சீசன்களுமே அவங்க வந்து பிளே ஆஃப் சுற்று எட்டியிருக்காங்க. 2008 முதல் 2019 வரைக்கும் சிஎஸ்கே அணி விளையாடி இருக்கக்கூடிய அனைத்து சீசன்களிலுமே சிஎஸ்கே அணி பிளே ஆஃப் சுற்றை வந்து எட்டியிருக்காங்க. இந்த சாதனையை 4 கோப்பையை வென்ற மும்பை இந்தியன்ஸ் அணி கூட செய்ததில்லை அப்படிங்கிறது தான் குறிப்பிடத்தக்கது. தோனி அவர்கள் தலைமையிலான சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி செய்திருக்கக்கூடிய இந்த ஒரு சாதனையை இனிமேலும் எந்த ஒரு அணியாவது செய்வாங்களா அப்படிங்கிறது சாத்தியமே இல்லாத ஒரு விஷயமாகவே பார்க்கப்படுகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.